வணக்கம். நான் டாக்டர் அம்பிகா தேவி, ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அட் நோவா ஐவிஎஃப் பாண்டிச்சேரி. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் வந்து ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் ஃபார் த கேன்சர் பேஷண்ட்ஸ். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இம்மீடியட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் வந்து முக்கியம். ஆனால் நம்ம வந்து ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷனுக்காக, அதாவது இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான வந்து ஸ்டெப்ஸை வந்து நம்ம கொஞ்சம் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் பண்ணலாம், எந்த ஏஜில் பண்ணலாம், என்ன மாதிரியான கேன்சர் இருக்கவங்களுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை அணுகி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மென்னுக்கு வந்து, ஆண்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பியூபர்டல் அப்படி இருக்கக்கூடிய, அதாவது மென்னுக்கு வந்து நம்ம வந்து செமன் ஃப்ரீசிங் வந்து பண்ணிக்கலாம். அதே வந்து விமனுக்கு வந்து, பெண்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம கருமுட்டைகளை வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கருமுட்டை வளர வச்சுட்டு அந்த கருமுட்டைகளை எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கல்யாணம் ஆன பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம எம்ப்ரியோஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது கரு ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கருவை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க நல்லா குணமாயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த டைமில் நம்ம அந்த எம்ப்ரியோஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம கருமுட்டைகளை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு விந்தணு இன்ஜெக்ட் பண்ணி, அவங்க கணவரோட விந்தணு இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து கரு ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கரு நம்ம உள்ளே வச்சுக்க முடியும். இது இல்லாமல் சில பேருக்கு வந்து இப்போ ஏதாவது சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒவேரியன் டிஷ்யூ க்ரையோப்ரிசர்வேஷன் அப்படின்னு இருக்குது, அது நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து இப்போ வந்து சின்ன பொண்ணு, அவங்களுக்கு வந்து இன்னும் இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம கருமுட்டைகள் எடுக்கிற அளவுக்கு கூட டைம்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிறக்கும் போது நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கருமுட்டையோட ஆக்டிவிட்டி, அதாவது செனப்பையோட ஆக்டிவிட்டி வந்து குறைக்கும், ஓவேரியன் சப்ரேஷன் காஸ் பண்ணும். அது மூலமாக வந்து ஓவரி வந்து ஒரு ஸ்லீப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ வந்து அந்த பாதிப்பு வந்து, அந்த கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி என்ன அவங்க அண்டர்கோ பண்ண போகிறாங்களோ, என்ன ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்க போகிறாங்களோ, அந்த பாதிப்பு வந்து இந்த சினைப்பையில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கேன்சர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அது வந்து ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இது. ஆனால் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் தேவை இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அணுகி நீங்கள் அதுக்கான அட்வைஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.